ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் 360 தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, HDFC ஏர்கோ ஆப்டிமா செக்யூர் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி, அதுக்கான விமர்சனம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், உங்களுக்கு மருத்துவ காப்பீடு வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு மருத்துவ காப்பீடு எடுத்து தரேன். இப்போ இந்த பாலிசியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள், 4 மடங்கு கவர் தரக்கூடிய ஒரு மருத்துவ காப்பீடு. அதாவது பாலிசி எடுத்த முதல் நாளே வந்து 2 மடங்கு கவர், அதாவது 10 லட்சரூபா பாலிசினா 20 லட்சரூபா வரைக்கும் கவரேஜ் பண்ணிடுவாங்க. அடுத்து ப்ளஸ் பெனிஃபிட்டு, ரீஸ்டோர் பெனிஃபிட் மூலமாக 2 மடங்கு வந்து கவரேஜ் வந்து அடிஷ்னலாக கிடைக்கும். ஸோ டோட்டலாக 4 மடங்கு வந்து கவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிட்டோன்னா நமக்கு வந்து ரூம் ரெண்ட்டுக்கு வந்து லிமிட் கிடையாது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் எடுத்துக்கலாம். 50 லட்சரூபாய்க்கு மேலே உள்ள பாலிசினா எந்த ரூம் வேணாலும் எடுத்துக்க முடியும். அடுத்து மருத்துவர் கட்டணம், டாக்டர் ஃபீஸ் கவர் ஆகிடும். அடுத்து மருந்து மாத்திரை உபகரணங்கள் எல்லாமே வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ரொடக்ட் பெனிஃபிட் மூலமாக மருத்துவம் சாராத பொருட்கள், அதாவது நான் பேயபிள் ஐட்டம்ஸ் கூட கவரேஜில் வந்து கொண்டு வந்து தராங்க. அடுத்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் பார்த்திங்கன்னா 60 நாள், 180 நாள் வந்து கவரேஜ் வந்து பண்ணித்தராங்க. அதாவது ஆப்ரேஷன்னா ஆப்ரேஷன் முன்னாடி, ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம், அதான் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹோம் ஹெல்த் கேர், தவிர்க்க முடியாத காரணத்தினால வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கூட டாக்டர் ஃபீஸு, ஹாஸ்பிட்டல் அதாவது மருத்துவ செலவு எல்லாமே வந்து கவரேஜில் தராங்க. அடுத்து ஆம்புலன்ஸ் கவர், தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான கவரேஜும் தராங்க, எந்த ஒரு நிபந்தனைகளும் கிடையாது. ஆக்சுவல் என்ன வருதோ அதை வந்து கிளைமில் தராங்க. அடுத்து ஆகாய ஆம்புலன்ஸ் கவர், எமர்ஜென்சிக்காக ஏர் ஆம்புலன்ஸ் வசதியும் யூஸ் பண்ணிக்க முடியும், 5 லட்சரூபா வரைக்கும் கவரேஜ் கொண்டு வந்துடுவாங்க. அடுத்து டே கேர் கவர் பார்த்திங்கன்னா அனைத்து விதமான டே கேர் சிகிச்சையும் கவர் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட், சித்தா யுனானி ஆயுர்வேதம், அதுக்கு உண்டான கவரேஜ் பார்த்திங்கன்னா சமர்ஷூடு வரைக்கும் கவரேஜ் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்கான் டோனார் கவர், அதாவது உடல் உறுப்பு வந்து ஒருத்தர் வந்து நமக்கு தானமாக தராருனா அதுக்கு தானம் வந்து உடனே எடுத்துக்க முடியாது, அதுக்கு வந்து கொஞ்சம் மருத்துவ செலவெலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான கவரேஜ் தான் ஆர்கான் டோனார் எக்ஸ்பென்ஸ் கவர், அதுவுமே வந்து காப்பீடு தொகை வரைக்கும் கவரேஜ் வந்து பண்ணித்தராங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாலிசி எடுக்க வயது, பாலிசி எடுக்க வயது அப்படின்னா பெரியவர்கள் வந்து 65 வரைக்கும் எடுத்துக்க முடியும், குழந்தைங்கள் வந்து 91 நாள்லேருந்து 25 வயது வரைக்கும் சேர்த்துக்க முடியும், தனிநபர் குடும்ப பாலிசியை எடுத்துக்கலாம். அடுத்து காப்பீடு எவ்வளோ எடுக்கலாம்னா 5 லட்சரூபாலேருந்து 2 கோடி வரைக்கும் கவரேஜ் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து லம்சம் கவர் ஃபார் கிரிட்டிக்கல் இல்னஸ், இது வந்து அடிஷ்னல் ப்ரீமியம் கட்டி தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், அதாவது கூடுதல் ப்ரீமியம் கட்டி இந்த கவரேஜ் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட 51 கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கவரேஜ் வந்து வாங்கிக்க முடியும். கவரேஜ்னால் அந்த ப்ராப்ளம் வந்தால் ஹாஸ்பிட்டல் கவர் வந்து தனி, லம்சமாக அமௌண்ட்டும் வாங்கிக்க முடியும், அதான் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் அப்படிங்கிறது. அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்தோம், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஏசி ரூம் வந்து நமக்கு அலோடு, இருந்தாலும் நம்ம வந்து நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஷேர் அக்கோமடேஷனில் தங்கினோம்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தருவாங்க. அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து வாங்கினோன்னா 48 மணி நேரத்துக்கு மேலே ஷேர் அக்கோமடேஷனில் தங்கினோம்னா நாள் ஒன்றுக்கு 800 ரூபாயிலேருந்து 4800 ரூபா வரைக்கும் பாலிசியை பொறுத்து வாங்கிக்க முடியும். அடுத்து கிளைம் இருந்தாலும் இல்லட்டாலும் ஹெல்த் செக்கப் வந்து தராங்க, அது பார்த்திங்கன்னா பாலிசியை பொறுத்து உங்களுக்கு வந்து 1500 ரூபாயிலேருந்து 15000 ரூபா வரைக்கும் கவரேஜ் வந்து தண்ணி தராங்க. வீடியோ திறந்து பார்க்குற முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள், இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெயிட்டிங் பீரியட், முன்பே இருக்கும் நோய்கள் அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கான வெயிட்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா 36 மாதங்கள், அதாவது 3 வருஷம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சுகர் அதே மாதிரி ப்ரெஷர் இந்த மாதிரி வியாதிகள்லாம் ப்ரீ எக்ஸிஸ்டிங்னு சொல்லுவோம், ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி கிளைம் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்து அறுவை சிகிச்சை, குறிப்பிட்ட ஆப்ரேஷன் வந்து அதாவது ஸ்பெசிஃபிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு பார்த்திங்கன்னா 24 மாதங்கள் வெயிட்டிங் பீரியட் வந்து இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா கண்புரை நோய்கள் அதே மாதிரி எர்னியா இந்த மாதிரி முக்கியமான ஆப்ரேஷன்லாம் வரும். அடுத்து பொதுவான காத்திருப்பு பார்த்திங்கன்னா பாலிசி எடுத்ததுலேருந்து
முப்பது நாள் வரைக்கும் எந்த ஒரு கவரும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் அது ஆக்சிடென்டல் கவர் மட்டும்தான் பாலிசி எடுத்து முதல் நாள்லேருந்து கவரேஜ் தரும். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,000 ரூபா வந்து வித் ஜிஎஸ்டியோட ப்ரீமியம் வருது. இது வந்து 35 வயது உள்ள ரெண்டு பெரியவர்கள் ரெண்டு குழந்தைகளுக்கான ப்ரீமியம். அடுத்து பாலிசி மூலம் எதற்கு காப்பீடு பெற முடியாதுன்னா எக்ஸல் கோட் 4-10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து 10-17 வரைக்கும் எக்ஸல் கோடில் என்னென்ன வியாதிகள் வருதோ அது, அடுத்து எக்ஸல் கோடு 18 என்னென்ன வியாதி வருதோ அது, அடுத்து எக்ஸல் கோடு இல்லாமல் ஜென்ரலாக வந்து சில நோய்களுக்கு வந்து கவரேஜ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்துக்கள் ஆலோசனை கமலா தெரிவிப்பேன். இந்த வீடியோ பற்றி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு முதலீடு தரமான தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.